தாலி கட்டு மேளம் கொட்டு தாலி கட்டு வாழ வைக்கும் தமிழுக்கும் உலகெங்கும் வாழும் கோடான கோடி தமிழ் நெஞ்சுகளுக்கும் ஸ்னேகாவின் ஸ்னேகமான வணக்கம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு, பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஸ்ட் கேர்ள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு சில பேரால் தான் இந்த உலகமே வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னும் மூணு நாளில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். அதுக்கு காரணமாக இருந்த ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அன்பு காட்டணும் முடிவு பண்ணிட்டா எதிரியை கூட நேசிக்க பழகு, மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா துரோகி கூட மன்னிக்க பழகு, தியாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உயிரை கூட கொடுக்க தயங்காத. இந்த விஷயந்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த காலத்தில் இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போன விஷயம். இது சதா சண்டை போடுற ரெண்டு நாட்டுக்கு மட்டும் இல்லை, இணை பிரியாத வாழ வேண்டிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பொருந்தும். புதிய யுகம் நேயர்களுக்கு மேலம் குட்டி தாலிக்கட்ட சார்பாக மேரி கிறிஸ்மஸ். வாங்க இந்த கிறிஸ்மஸை நம்ம சேர்ந்தே கொண்டாடுவோம். இது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் மேலம் கொட்டு தாலிக்கட்டு, பவர்ட் பை ராம்ராஜ் காட்டன் வேஸ்ட் கேர்ள் ஷர்ட்டுகள். இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. முதல் மணப்பெண் உஷா. இவங்க 12வது வரையும் படிச்சிருக்காங்க. குடும்ப சூழ்நிலை காரணமா மேல்கொண்டு படிக்க முடியல. ஒரு பிரைவேட் கம்பெனில 3 வருஷம் கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வருங்கால கணவர் இவங்களை மேல்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. Let's welcome Usha from Chennai. நம்மளோட இரண்டாவது மணப்பெண் ஸ்ரீதேவி. இவங்க பார்லரில் ஒர்க் பண்ணுறாங்க, 10வது வரையும் படிச்சிருக்காங்க. இவங்க லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, குன்னூர்லேருந்து வராங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதேவி. நம்மளோட மூணாவது மணப்பெண் ரேணுகா தேவி. இவங்களும் 12வது வரையும் படிச்சிருக்காங்க. எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துப்பாங்க, ஜோவியல் அண்ட் ஜாலியாக பழகக்கூடியவங்க. இவங்களும் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ரேணுகா தேவி ஃப்ரம் சென்னை. ஒரே மேடையில் மூணு மணப்பெண் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் உஷா, உங்கள் கூட யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். என்னுடைய ஃபியான்சியும் எங்களுடைய அத்தையும் வந்திருக்காங்க. ஃபியான்சே, உங்களோட பேர் என்ன? கோதண்டராமன். கோதண்டராமன், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, வெரி குட். உங்களோட வருங்கால மனைவிக்கு குட் லக் சொல்லிட்டுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். எவ்வளோ ஜெயிக்கணும் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? அது அவ்வளோ ஆசை இல்லை. அவ்வளோ ஆசை அவ்வளோ இருக்கா இல்லை அவ்வளோ ஆசை இல்லையா? எவ்வளோ தான் அது சந்தோஷம். வெரி குட். அத்தை, உங்கள் பேர் என்னம்மா? விஜயா. விஜயா, நீங்க என்னமா பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். மருமகளுக்கு என்ன சொல்லணும் ஆசைப்படுறீங்க? நல்லா ஜெயிச்சுட்டு வருவா. நிறைய ஜெயிச்சுட்டு வருவா. நல்லா ஜெயிச்சுட்டு வருவா. நல்லா வந்துச்சு. ஓகே, ஃபைன். தேங்க் யூ. ஸ்ரீதேவி எப்படி இருக்கீங்க? ஸ்ரீதேவி நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க கூட யார் யார் வந்திருக்காங்க? அப்பா, அக்கா. அப்பா, அக்கா. அப்பா, ஓகே, வணக்கம். அப்பா, உங்க பேர் என்ன? பேர் செல்வம். செல்வா. ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நான் கூலி வேலை செய்றேன். கூலி வேலை செய்றீங்க. ஓகே, ஃபைன். அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு அத்தை மாமா வந்திருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவரைங்க. உங்க பேர் என்ன? சதீஷ். சதீஷ், நீங்க எங்க வந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர். என்ன பண்றீங்க? டிராவல்ஸ் பிசினஸ். டிராவல்ஸ் பிசினஸ். லவ் மேரேஜ்? யா, லவ் கம் அரேஞ்ச். லவ் கம் அரேஞ்ச். ஆஃப் கோர்ஸ், லவ் பண்ணி வீட்ல சம்மதம் வாங்கி நீ அரேஞ்ச் மேரேஜ் ஆறது. ஓகே, உங்களோட லவ் ஸ்டோரி நிறைய கேட்கலாம். ஓகே. ரேணுகா. ஹாய் மேம். ஹாய் ரேணுகா, உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட ஃபியான்சி வந்திருக்காங்க, அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க தங்கச்சி வந்திருக்காங்க, என்னோட அம்மாவும் வந்திருக்காங்க. பெரிய குரூப் கூட்டி வந்திருக்கீங்க. எஸ். உங்க பேர் என்னங்க? எம் சதீஷ்குமார். சதீஷ்குமார். உங்க பேரு? சதீஷ்குமார். ஓகே சதீஷ், ஆ சொல்லுங்க. ஐ அம் எ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மேம். வெரி குட். ஐ அம் ஸ்டேயிங் இன் சென்னை ஓன்லி. சென்னையில தான் இருக்கீங்க? ஓகே. அவங்க அம்மா வந்திருக்காங்க? அவங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா இங்க. வணக்கம்மா, உங்க பேர்மா? சுசீலா. சுசீலா, நீங்க நம்ம ஹவுஸ் வைஃப் தானா? ஹவுஸ் வைஃப் தான் மேடம். ஆல் ரைட். நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கீங்க, அரேஞ்ச் மேரேஜும் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேம்குள்ளே போகலாம். ஓகே மேடம். போன எபிசோட்லேருந்து ரூல்ஸும் ப்ரைஸ் மணியும் மாற்றிருக்கோம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். முதல் படியில் 3 சவரன் தாலிக்கான தங்கம்.
இதில் ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்போம். சரியான பதில் சொன்னீங்கன்னா அற அற சவரன் நீங்கள் ஜெயிக்கலாம். இரண்டாவது படி தாய் வீட்டு சீதனம். வீட்டு உபயோக பொருட்களுக்காக 75,000 நீங்கள் ஜெயிக்கலாம். இது ஒரு அப்சர்வேஷன் ரவுண்ட். மூணாவது படி திருமண ஆடைகளுக்காக நிச்சயதாம்பலம். இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட். இந்த ஆக்டிவிட்டி ரவுண்டில் கடைசியாக யார் வரீங்களோ அவங்க தொடர்ந்து விளையாட முடியாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வென் யூ ப்ளே. நாலாவது படி கெட்டி மேளம். திருமண மண்டப செலவுக்காக 1.5 லட்சம். போன ரவுண்டில் ஒருத்தவங்க எலிமினேட் ஆனதுனால ரெண்டு பேர் தான் தொடர்ந்து விளையாட முடியும். அவங்ககிட்ட 5 கேள்வி கேட்போம். அஞ்சாவது படி முந்தானை முடிச்சு. திருமண நகைகளுக்காக 2 லட்சம் நீங்கள் ஜெயிக்கலாம். இதுக்கு முன்னாடி ரவுண்டில் இன்னொருத்தவங்களும் எலிமினேட் ஆனதுனால ஒருத்தவங்க மட்டும் தான் தொடர்ந்து எங்கூட விளையாட முடியும். உங்களோட நெருக்கமான உறவோட உங்கள் மனப்பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிற ரவுண்ட். ஆறாவது படி வேலம் கொட்டு தாலி கட்டு. திருமண செலவுக்காக 3 லட்சம் நீங்கள் அந்த படியில் ஜெயிக்கலாம். இந்த ரவுண்ட் உங்களோட லக் டெஸ்ட் பண்ண போகிற ரவுண்ட். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? கேம் குள்ள போலாமா? தங்க தாலிக்காக லெட்ஸ் பிளே. 3 முடிச்சு. முதல் படி 3 முடிச்சு. இங்க வந்து 3 சவரன் தாலிக்கான தங்கம் நீங்க ஜெயிக்கலாம். ஒவ்வொரு மணப்பெண்கிட்டையும் 2 2 கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கு சரியா தவறான நீங்க பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் அரர சவரன் மொத்தம் ஒவ்வொரு சவரன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கலாம். புரிஞ்சுதா? ரெடி? ஓகே. உஷா, உங்களுக்கான முதல் கேள்வி. பல்லவர்களின் தலைநகரமாக இருந்தது சென்னை, சரியா தவறா? தவறு மேடம். தவறு. தவறு என்பது சரியான பதில். கெஸ்ட்ல சொன்னீங்க அப்படிதானே? சரியான பதில் வந்து காஞ்சிபுரம். ஓகே, நீங்க அரசவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிட்டீங்க. Thank you. ஸ்ரீதேவி, நோ டென்ஷன். சரி, அவங்க சொன்ன மாதிரி ஜாலியா கண்டிப்பா சொல்லு. ஓகே ஸ்ரீதேவி, உங்களுக்கான கேள்வி. சதரங்கம் என்ற சொல்லப்படும் செஸ் ஆட்டத்தில் 32 காய்கள் கொண்டு விளையாடப்படுகிறது, சரியா தவறா? செஸ் விளையாடுற பழக்கம் உண்டா? தெரியவே தெரியாது மேம். செஸ் பார்த்தது கூட இல்லையா? பார்த்துருக்கேன், காயெல்லாம் என்னது இல்லையே. சரி, கெஸ் பண்ணுங்க. அவங்க சொன்ன மாதிரி சரியா தவறா? சரி சரி சரின்னு சொல்லி சரியான பதில் சொல்லிருக்கீங்க. டென்ஷன். பிளாக்ல 16 காயின் இருக்கும், ஒயிட்ல 16 காயின் இருக்கும், 32 பல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி? கண்டிப்பா இனிமேல் ஞாபகம் இருக்கும். இனிமேல் ஞாபகம் இருக்கட்டும். டென்ஷன் ஆகவே வேணாம். அப்புறம் ஃப்ளூக்ல பாத்தீங்களா, அரை போன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிட்டீங்க. ரேணுகா, நீங்க ரெடியா? ரெடி மேடம். நீங்களும் டென்ஷனா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல, இல்லவே இல்லை. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ சோ மச். எப்பவுமே கூலா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கூலா இருக்கீங்க. ஓகே மேடம், உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாக்கலாமா? ஓ பாசிட்டிவ் குரூப் உள்ளவர்கள் யாருக்கு வேணாலும் ரத்தம் தரலாம், சரியா தவறா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தவறு. தவறு தவறு தவறுன்னு சொல்றீங்க, அதனால அது தவறு. சரிதான், சரியான ஆன்சர். ஓகே, நெவர் மைண்ட், இன்னொரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன உஷா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ரெடி மேடம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்வியில சரியான பதிலை நீங்க தேர்ந்தெடுத்தா போதும், நாங்க ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஓகே ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், பி உத்தரப்பிரதேஷ், சி மத்திய பிரதேஷ். தாஜ்மஹால் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, கேட்டிருக்கோம், டிவியில பார்த்திருக்கோம். ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். அதை யோசிச்சு சொல்றீங்களா? யூபியா இருக்காதா, ராஜஸ்தானா இருக்காதா? சீதா மேடம். தட்ஸ் எ ராங் ஆன்சர். தி ரைட் ஆன்சர் இஸ் யூபி, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். ஓகே, இனிமே தெரிஞ்சுப்பீங்களா? தாஜ்மஹால் லவ், சிம்பிள் ஆஃப் லவ், ஷாஜகான் மும்தாஸ்காக கட்டினது. ஸ்ரீதேவி, டென்ஷன் அகெயின். உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாக்கலாமா?
திருமணத்தின் போது அச்சதைக்கு பயன்படும் அரிசி வகை எது? ஆப்ஷன் ஏ புழுங்கல் அரிசி, ஆப்ஷன் பி பச்சரிசி, ஆப்ஷன் சி பாஸ்மதி அரிசி. பச்சரிசி. பச்சரிசி. ஈஸியா? தட்ஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சொல்லும் போதே சிரிப்பு, ஒரே பச்சரிசி பல்லுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரே சிரிப்பு தான். எனக்கு ஈஸியான கேள்வி இல்லை. எப்படி தெரியும் அது பச்சரிசைன்னு? கொலு வைக்கும் போது நானே பச்சரிசி கலப்பேன், அதனால பாஸ்மதி எல்லாம் கலக்க மாட்டீங்களா? பாஸ்மதி அரிசி எல்லாம் எவ்வளவு விலை மேம்? பச்சரிசி தான் சீப்பா. கொழுங்கு அரிசியும் கிடையாதா? இல்ல மேம். அது ஏன் பச்சரிசி தான்? ஏன்லாம் எனக்கு தெரியாது. பச்சரிசி தான். பச்சரிசி. உங்களுக்கு அரை பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சுட்டீங்க. ரேணுகா, ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே. உங்களோட கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்து மத வழக்கப்படி வலப்பிறை தேய்பிறை இந்த ரெண்டில் எதில் திருமணம் நடக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ வளர்ப்பிறை, ஆப்ஷன் பி தேய்பிறை, சி இரண்டத்திலையும் நடத்தலாம். ஆப்ஷன் ஏ வளர்ப்பிறை. ஆப்ஷன் ஏ வளர்ப்பிறை. வளர்ப்பிறை இஸ் தி ரைட் ஆன்சர். அரை பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தெரியுமா? முதல் ரவுண்ட் முடிவுல நீங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்க? உஷா, நீங்க அரை பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. ஸ்ரீதேவி, நீங்க ஒரு பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. ரேணுகா, நீங்க அரை பவுன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. வெரி குட். ஸோ எல்லாருமே அழகாக விளையாண்டுருக்கீங்க. அடுத்த படிக்க போகலாமா? போகலாமா. வீட்டு உபயோக பொருட்களுக்காக லெட்ஸ் பிளே தாய் வீட்டு சீதனம். இது ஒரு அப்சர்வேஷன் ரவுண்ட். 30 செகண்ட்ஸ்க்கு வீடியோ பிளே பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்போம். சரியான பதில் சொன்னால் 25,000 நீங்கள் வீட்டு உபயோக பொருட்களுக்காக ஜெயிக்கலாம். நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்களா? யார் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணுவோம். மூணு பேர். அப்பா, ஐ லவ் தட் ரேணுகா. அந்த ஸ்போர்ட்டிவ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, எனிவேஸ், உங்களுக்கான வீடியோ பார்க்கலாமா? வீடியோ ப்ளீஸ். பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம். அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? மூணு பேரும் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த படத்தோட பேரில் நான் கேட்க மாட்டேன், ஹீரோ யாருன்னு கேட்க மாட்டேன், அதுதான் ரொம்ப ஈஸி. உஷா, உங்களுக்கான கேள்வி. கமலஹாசன் முகத்தில் கஸ்தூரி எத்தனை முறை ஷேவ் பண்ணார்? இரண்டு முறை. இரண்டு முறை. ஓகே, அது வந்து விஷுவல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டாக தப்பான. ஸ்ரீதேவி, ரெடியா? ரெடி மேம். சத்தமாக சொல்லுங்கள். ரெடி மேம். அது உங்களுக்கான கேள்வி. அப்பா கமலஹாசன் எந்த தோளில் துண்டு போட்டிருந்தார்? வலது பக்கம். வலது பக்கம். ரைட், ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, அதுவும் ஸ்க்ரீனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரேணுகா, சொல்லுங்க உங்களுக்கான கேள்வி. கஸ்தூரி தூங்கும்போது அவர் கையில் வைத்திருந்த பொம்மையின் நிறம் என்ன? கருப்பு. கருப்பு. ஓகே. டென்ஷனாக இருக்கீங்களா? கரெக்டாக சொல்லியிருப்பீங்களா இல்லை ராங்காக சொல்லியிருப்பீங்களான்னு? எந்த அளவுக்கு ஷோராக இருக்கீங்க? துண்டு எந்த பக்கம் போடுவாங்க? வலது பக்கம். பார்க்கலாம். ரேணுகா,
right answer. 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. Thank you. சூப்பரா விளையாடுறீங்க எல்லாரும். இவ்வளவு அப்சர்வ் பண்ணுவீங்களா? உங்களை பார்த்தோன்னே எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நல்லா இருக்கு இது. அப்படி திரும்பமா உங்களோட ஃபியான்ஸ் என்ன கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களா லைட் பிங்க் மாதிரி ரொம்ப லைட். மேலே அந்த ஓவர் கோட் வந்திருக்கும். அது பார்த்தா ஒயிட் மாதிரி இருக்கு. அது ஒயிட் இல்லை, லைட் பிங்க். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓகே, இந்த ரவுண்டில் நீங்கள் என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னா, உஷா நீங்கள் அரை பவுண்ட் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்டில் 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. ஸ்ரீதேவி நீங்கள் ஒரு பவுண்ட் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்டில் 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. ரேணுகா நீங்களும் அரை பவுண்ட் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்டில் 25,000 ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் எவ்வளோ ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா? போகலாம். திருமண ஆடுகளுக்காக லெட்ஸ் ப்ளே நிச்சயதாம்பலம். இது ஒரு ஆக்டிவிட்டி ரவுண்ட். 60 செகண்ட்ஸில் நாங்கள் சொல்கிற விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 50,000, செகண்ட் பெஸ்ட்டாக வரவங்களுக்கு 30,000, தேர்டாக வரவங்களுக்கு 20,000, அதே நேரத்தில் மூணாவதாக வரவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ பி ஆக்டிவ் இன் யுவர் ஆக்டிவிட்டி ரவுண்ட். கமான், ஷேக்கே சார், கொஞ்சம் லூஸ் ஆகுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கமான். ஓகே, உங்களுக்கான ஆக்டிவிட்டி என்னென்னு பார்க்கலாமா? இது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட்னால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீயை கொடுத்துருக்கோம், டெக்கரேட் பண்ணணும். யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 50,000, யார் கம்மியாக பண்ணுவீங்களோ அவங்களுக்கு 20,000, அதே நேரத்தில் அவங்க எலிமினேட் ஆகிடுவீங்க. யார் நடுவில் வராங்களோ அவங்களுக்கு 30,000. ஓகே, 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரீயை அங்கே கொண்டு போய் வைக்கணும். நடுவில் ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அது கணக்குக்கு வராது. அங்கே சேரும்போது என்ன டெக்கரேஷன்ஸ் அதில் இருக்கோ அது மட்டும்தான் சேரும். புரிஞ்சிருச்சா? ஓகே மேம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடி மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டென் செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. 50 seconds finish ஆச்சு. 5, 4, 3, 2, 1, time's up. Okay, இப்படி ஒரு ஒருத்தங்களா கொண்டு போய் ரெண்டு கண்ணிக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போனேன். நீங்கள் 3 டெக்கரேட் ஐட்டம் மாட்டிருக்கீங்க. ஸ்ரீதேவி நீங்களும் 3, ரேணுகா யூ ஜஸ்ட் 1. ஸோ நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. இப்போ 20,000 உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் டை ஆனதுனால உஷாக்கு 40,000, ஸ்ரீதேவிக்கு 40,000. உங்களோட திருமண ஆடுகளுக்காக 40,000 நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஸ்ரீதேவி நீங்களும் 40,000 ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் 20,000 ஜெயிச்சிருக்கீங்க, அது நேரத்தில் எலிமினேட் ஆகுங்க. தேங்க்யூ. எவ்வளோ ஜெயிப்பீங்கன்னு நினச்சிங்க நீங்கள்? கண்டிப்பாக 6th round வரைக்கும் போவேன்னு நினச்சேன். நினச்சிங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட், இது ரொம்ப ஈஸி தானே, ஏன் பதட்டமா? இல்லை, அது கீழே மிஸ் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பதட்டம் இல்லை. நோ ப்ராப்ளம். உங்களோட கல்யாண வாழ்க்கை அழகாக இருக்கட்டும். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? அடுத்த ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அது சொன்னா தான் கல்யாணமே நடக்கும். கெட்டி மேலும் கெட்டி மேலும் சொல்லுவாங்களே கல்யாணத்துல, எதுக்கு அப்படி சொல்றாங்க தெரியுமா? அதுவும் தெரியாது. தெரியாதா? தாலி கட்டும்போது சொல்லுவாங்க. தாலி கட்டும்போது சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்க?
அதுதான் மேம் தெரியாது. அதுதான் தெரியாதா? ஏன்னா கெட்டி மேலே மடிக்கும் போது யாராவது தும்பிட்டாலோ இல்லை தப்பான வார்த்தைகள் சொல்லிட்டாலோ அது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கெட்டி மேலம் கெட்டி மேலம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த சத்தத்தில் அந்த சுபகாரியம் நடக்கணும்னு சொல்லி நல்ல கெட்டி மேலம் சத்தத்தில் சுபகாரியம் நடக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே மேம். உங்களோட அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதைன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் அத்தையோட ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வருங்கால கணவர் வீட்டுக்கு போயிருந்தீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மாமனார் மாமியார் தான் உங்களை பார்த்தாங்க. போயிட்டு வந்த ரெண்டாவது நாளே ஃபோன் பண்ணி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாமா? ஆமாங்க மேம். நீங்கள் எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு? பெரியவங்களே கேட்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி ஓகே சொல்லிட்டீங்க. அதுவரையும் உங்களுக்கு வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவர் போட்டோலாம் பார்த்தீங்களா? அதில் இல்லைங்க மேம். யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாது முன்னாடி நீங்கள் வந்து ஓகே சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லை. ஆ, அவங்க பிடிச்சிருக்கு வந்து பார்த்தாங்க. ஆ, அவங்களும் வந்து என்ன ஒரு எங்கள் சித்தி வீட்டில் தான் பார்த்தாங்க. ஓகே. அப்போ பார்த்தும் போது அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, பெரியவங்களும் ஓகே சொன்னதால நானும் சொல்லிட்டேன். அவர்கிட்ட என்ன குணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவர் அமைதியாக இருப்பா மேம், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். லேடிஸ் கிட்ட அவ்வளோவும் பேச மாட்டார். எத்தனை மாதம் ஆச்சு நீங்கள் என்கேஜ் பண்ணி? ரெண்டு மாதம் தான் மேடம். ரெண்டு மாதம் எவ்வளோ நேரம் ஃபோனில் பேசுவீங்க? ஃபர்ஸ்ட்லாம் நைட்டு ஒரு 3 hours கிட்ட பேசுவோம். ஓகே. இப்போ காலையில் 1/2 hour, நைட் 1/2 hour. அது ஏன் மருந்து மாதிரி? காலைல ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour. 3 hours பேசணும். ஓகே மேம். ஓகே.